ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிளான் வார் லீக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கு. மூணு கிளான் வார் லீக் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு செகண்டில் நம்ம வின் பண்ணியிருக்கோம். தேர்டு கிளான் வார் லீக்கில் நம்ம லாஸ் ஆயிருக்கோம். ஃபோர்த்து கிளான் வார் லீக் நடந்துகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு கிளான் வார் லீக்கில் எவ்வளோ பேர் த்ரீ ஸ்டார்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க, அந்த அட்டாக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அட்டாக்ஸ் எல்லாமே கிளான் வார் லீக்கில் அட்டாக் பண்ணியிருக்கனால எல்லா டவுனால் அட்டாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஃபஸ்ட் அட்டாக்லேருந்து நம்ம பார்க்கலாம். நம்மளோட கிளான் வார் லீக்ல ஃபர்ஸ்ட் அட்டாக்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 13 பேஸ் தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிராகன்ஸ் ஹீரோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி லைட்டிங் ஸ்மெல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோட பேஸில் பார்க்க போகிற அட்டாக். இந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் பலூன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. எடுத்தவொன்னே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் ஸ்மெல்லை யூஸ் பண்ணி நம்மளோட பேஸில் இருக்க ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் நம்மளோட கிளான் மிஷினை ஃபஸ்ட்டு இறக்கிட்டு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்க டிராகன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுருக்காரு. மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கு. நம்மளோட மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ டிராகன் பதம் பார்த்து அது வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடுச்சு. கிளானில் என்ன ட்ரூப்ஸ் இருக்குது அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு கரெக்டாக தெரியல. கிளானில் இருக்க ட்ரூப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனிமீஸோட கிளான்லேருந்து ஒரு பலூன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பலூன் வெளியே வந்திருக்கு. நம்மளோட எலக்ட்ரோ டிராகனை கிளியர் பண்ணி டிராகன்ஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இப்போ தான் கிராண்ட் வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக இறக்கியிருக்காரு. ஸோ டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கிளியர் பண்ணிட்டு சென்ட்ராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிராகனுமே மூவ் ஆகுது. பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் சூப்பராக இருக்க மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ பேருக்கு இந்த அட்டாக் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ராயல் சம்மின் லெவல் பாருங்கள். லெவல் ஃபைவ்ல இருந்துட்டு இந்த ராயல் சம்மின் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு சேட்டையை பண்ணிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு வாவ் சொல்லிக்கிட்டு இருக்கப்போ ராயல் சம்மின் நிலமை வந்து பார்த்தீங்கன்னா கதம் கதம் ஆயிடுச்சு. நம்மளோட டவுன் ஹால் 13 பேஸை எந்த டிராகன் அட்டாக் பண்ண போதும் இல்லை. எஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா எஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்கு. ஒரு அட்டாக் லைட்டாக பண்ணாங்க அப்படின்னா போதும், ஒரே ஒரு அடி பட்டுச்சுன்னா டவுன் ஹால் 13 அட்டாக் பண்ணிடும். அந்த அடியை எந்த டிராகன் பண்ண போகுது அப்படின்னு தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னும் 23 செகண்ட்ஸ் தான் இருக்குது. இந்த 23 செகண்ட்ஸில் 2-4 டிராகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த பேஸில். 4 டிராகனும் அட்ட டைமில் போனது அப்படின்னா நம்மளோட டவுன் ஹால் 13 வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேசர் வேறு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணும். வா பலூன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பம்ப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ் எடுத்துகிட்டு இருக்கு. 4 டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார போயிட்டு இருக்கு. 4 டிராகன்ல 2 டிராகன் இருக்கு. வாவ் லாஸ்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் கம்ப்ளீட் ஆயிருக்கு. நம்ம பார்க்க போற செகண்ட் அட்டாக் நம்மளோட டவுன் ஹால் 12 பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருக்காங்க. எடுத்தவொன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹார்ச்சரை இறக்கி கிளான்ல இருக்க ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்திருக்காரு. ஆனால் ட்ரூப்ஸ் வெளியே வந்துருச்சு. இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் ஸ்மெல் இல்லை, இதை எப்படி கிளியர் பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ச்சர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தையில வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. மல்ல மல்ல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ டிராகன் பலூன் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸில் இருக்க ட்ரூப்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துகிட்டு இருக்கு. நம்மளோட ஹார்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கப்போ குயினை தான் யூஸ் பண்ணி கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் எலக்ட்ரோ டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாரு. கூடவே ஒரு ஹார்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காரு. இப்போ நம்மளோட குயின் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காரு. ஸோ எலக்ட்ரோ டிராகனும் குயின் அட்டாக் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் கீழே இருக்க எலக்சர் கலெக்டரை தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா குயின் பார்த்து ஒரே ஒரு அம்பு தான் விட்டது. அந்த அம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரோ டிராகனும் முடிச்சிருச்சு. கீழே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லாவா பலூன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக இறக்கியிருக்காரு. ஸோ ஏர் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி கிளான்ல இருக்க ட்ரூப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைம் இறக்கி ஹேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹேஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஹேஸ்ட் போடுறப்ப பலூன் அட்டாக்கு ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா பலூன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஓகே, நம்மளோட கிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ட்ரூப்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியல. ஆனால் நம்மளோட பலூன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல டேமேஜ் எடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த லாவா ஒரு பக்கம், அந்த லாவாவோட குட்டி அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் நல்ல டேமேஜ் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ பலூன் அட்டாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. டவுனால் மட்டும் விட்டுருச்சு அப்படின்னு எதிர்பார்க்குறப்போ ஒரு 5 பலூன் வந்து அட்டாக் பண்ணுச்சு. ஆனால் டவுனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ராயல் சாமியனால வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுருக்காரு. இன்னும் ஒரு பார்பேரியன் வந்து வச்சிருக்காரு, அது எங்கே இறக்குறாரு அப்படின்னு தெரியல. ஸோ நம்மளோட ராயல் சாமியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 12 வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அட்டாக் பண்ணி முடிச்சிருமா அப்படின்ட்டு தான் பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த அட்டாக்கை பண்ணுற அந்த டைமில் வா நைஸ், கடைசியாக ராயல் சாமியன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி உள்ளே இருந்த எல்லா டிஃபென்ஸையுமே கிளியர் பண்ணிடுச்சு. இப்போ பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பலூன்ஸ், பார்பேரியன், ஹார்ச்சர்ஸ், லாவாவோட குட்டிகள், அதுக்கப்புறம் ராயல் சம்மியன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த ஏரியாவில் பாருங்கள் குயினும் பார்பேரியனும் எப்படி ஜோடியாக நின்றுருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஓகே பரவாயில்ல, அப்படியே வந்தோம் அப்படின்னா மொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸை இதுக்கு மேலே அப்படியே அடித்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடும்.
ஏன்னா பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்குமே வந்து இந்த கிளான்ல என்ன ட்ரூப்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நான் பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தேன். கடைசி வரைக்குமே அந்த கிளான்ல இருக்க ட்ரூப்ஸை வெளியவே கொண்டு வராம இந்த அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா 100% அட்டாக் பண்ணி இந்த அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லும். ஸோ பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசி ட்ரூப்ஸ் கிளான் வந்திருக்கு, கிளானை வந்து அட்டாக் பண்ணி கிளியர் பண்ணிட்டாங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போறது டவுன் ஹால் 12 பேஸ் அட்டாக் தான். டவுன் ஹால் 12 பேஸ் டிராகன்ஸ், பலூன்ஸ், கிளான் மிஷின்ஸ், ட்ரூப்ஸ், ஹீரோஸ், லைட்டிங் ஸ்மெல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிருக்காங்க. எப்பயும் போல லைட்டிங் ஸ்மெல் எடுத்து வந்தாலே அந்த ஏர் டிஃபென்ஸ் தான் கிளியர் பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்க ஒரு ட்ரூப்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி அந்த லைட்டிங் ஸ்மெல் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ லைட்டிங் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் போட்டாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போவும் உடையும் அப்படின்னு எதிர்பார்த்தா, நான் அந்த எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா உடையில. வா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸே உடையில. ஓகே, ஒரு ஏர் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் அதே திசையில் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இறக்கியிருக்காரு. பலூன் இறக்கல, பலூன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே பின்னாடி இறக்கிட்டு கிளான் மிஷினையும் வந்து இறக்கியிருக்காரு. நம்மளோட பேஸில் இருக்க ஹீரோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூப்ஸுக்கு பின்னாடி வந்து இறக்கியிருக்காரு. கிளான்லேருந்து ஒரு எலக்ட்ரோ டிராகன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. கிளானில் பலூன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா, நம்ம எந்த கிளானில் எந்த பலூன் இருக்குது அப்படின்னு தெரியல. நம்மளோட பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளானுக்குள்ளே ரெண்டு டிராகன் வந்தது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரோ டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே, எலக்ட்ரோ டிராகனோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் குயின் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக அட்டாக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு இருக்கப்ப சைடாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ராக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உள்ளே வந்தது அப்படின்னு தெரியல. வரிசையாக எல்லாமே வந்துருச்சு, ஆனால் எத்தனை டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கடைசி வரைக்கும் நிலச்சிருக்க போகுது அப்படின்னு தெரியல. வா, சூப்பர் அட்டாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 டிராகன் இருந்தது, இருந்தாலும் ஒரு 3 டிராகன் தான் டெத் ஆனது, மீதி எல்லா டிராகனுமே இருந்திருக்கு. ரொம்ப கம்மியான டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் அழகாக ஃபுல்லாக அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த டிராகன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருக்கு. வா, இந்த பாம் பார்த்தீங்களா, இந்த ஏர் பலூன் பாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அட்டாக் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ராயல் சாம்பியன் ஒரு பக்கம் நல்ல பர்ஃபார்மன்ஸு. ஸோ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஓவராலாக 91% வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் எடுத்திருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கும். மறக்காம நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த அட்டாக்கை 100% கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எல்லா பேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 13 பேஸாக தான் வருது, என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ டவுன் ஹால் 13 பேஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஆனால் உள்ளே இருக்க ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 13 அப்டேட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் தான். லைட்டிங் ஸ்மெல்லை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உடச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பாருங்க. ஓகே, 1-2 ஏர் டிஃபென்ஸ் கிளியர் ஆயிடுச்சு, இன்னும் 3-4 ஏர் டிஃபென்ஸ் இருக்கு. இந்த ஏர் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளியர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இது கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் இது மட்டும்தான் இருக்கு. இதை கிளியர் பண்ணிட்டாரு அப்படின்னா ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏர் டிஃபென்ஸுமே கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வா, சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஓ கிராண்ட் வார்னே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் காலி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அருமையான இது லைட்டிங் ஸ்மெல் யூஸ் பண்ணி வா, சூப்பர். ஓகே, கிராண்ட் வார்னை கிளியர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரோ டிராகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் இந்த கார்னர்ன்ட்டு ரெண்டு சைடு கார்னர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோ டிராகன்ஸ் இறக்கியிருக்காரு. ஓகே, ஏர் பாம்ஸ் ஓ 3 கார்னர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ டிராகன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. வந்து எப்படி வெளியே இருக்க அட்டாக்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் உள்ள ட்ரூப்ஸ் இறக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓ, இப்போ தான் பொறுமையாக ஒரு எலக்ட்ரோ டிராகன் இறக்கிட்டு கிளான் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காரு. ஸ்ட்ரெயிட்டாகவே டவுன் ஹால் கிட்ட தான் போகுது. இந்த மிஷின் டவுன் ஹால் கிட்ட போய் நம்மளோட டவுன் ஹாலை கிளியர் பண்ணுமா அப்படின்னு தான் பார்க்கணும். வா, டவுன் ஹால் கிட்டேயே போயிடுச்சு. வா, அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பலூன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு உள்ளே இறங்கி டேமேஜ் எடுத்துச்சோ அதே வேகத்தில் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டவுன் ஹால் 13 வந்து எப்பயும் வெடிக்கும், வெடிச்சு பக்கத்தில் இருக்க ட்ரூப்ஸ் எல்லாம் கொண்டு போயிடும். அந்த மாதிரி தான் இந்த ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போயிருச்சு. ஸோ பலூன் வந்து கிளான்ல இருக்க மிஷின்ஸை வச்சு வந்து அவர் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். டவுனால் மீதி இருக்க 4 எலக்ட்ரோ டிராகன்ஸ் பலூன்ஸ் உள்ள அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி நம்மளோட ஹீரோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் 1-1 வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுட்டு இருக்காரு. ஓவரால் டேமேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 63% டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கு. பலூன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கு. இன்ஃபினோ டவரை இன்ஃபினோ டவர் ராயல் சாம்பியன் ஒரு வேகத்தில் வந்து திடீர்னுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணது, அதோட எபிலிட்டி அதிகமான ஒன்று ஒரு 4-5 ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடுச்சு. அதுதாங்க ராயல் சாம்பியனோட பவரு. ஸோ அந்த 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 பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப அந்த ராயல் சாம்பியனை அட்டாக் பண்ண வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஒரே ஒரு எக்ஸ்போ தான் இருக்கு, மீதி இருக்க எலக்ட்ரோ டிராகன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அழகாகவே இந்த பேஸ் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த பக்கம் பார்பேரியன் எபிலிட்டியான ஒன்று, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டுருக்கு. குயினும் எபிலிட்டியாக இருக்குது, ஹார்ச்சர்ஸ் அட்டாக் பண்ணிட்டுருக்கு. இந்த அட்டாக் 100% கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க.
நம்ம அடுத்ததா பார்க்க போற அட்டாக் டவுன் ஹால் 12 பேஸ் அட்டாக். டவுன் ஹால் 12 பேஸ் அட்டாக் எலக்ட்ரோ டிராகன் பலூன்ஸ் தான் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. நம்மளோட கிளான் பிளேயர்ஸ் எல்லாருமே எலக்ட்ரோ டிராகன்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவரோட பார்பேரியன் வந்து பாத்தீங்கன்னா லெவல் 55 இருக்கு. ஸோ பார்பேரியன் இந்த சைடு கிளியர் பண்றதுக்கப்ப பொறுமையா வந்து பலூன்ஸை இறக்கி பின்னாடியே எலக்ட்ரோ டிராகன்ஸையும் இறக்கிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். நாலு எலக்ட்ரோ டிராகன்ஸ் பேலன்ஸ் வந்து இந்த நாலு எலக்ட்ரோ டிராகன் இந்த சைடு இறக்கிட்டு கிளான் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இறக்கிருக்காரு. ஓகே, குயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இறக்காம இருக்கு. அவர்கிட்ட இன்னும் ஒரு மூணு ரேஞ்ச் ஸ்மெல் இருக்கு, நாலு ஃப்ரீ ஸ்மெல் இருக்கு. ஓகே, ஃப்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒன் பை ஒன்னாக யூஸ் பண்ணிட்டு ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேஞ்ச் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு. வாவ், கிளான் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் கிட்ட போக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்க அந்த டைம்ல பலூன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த இன்ஃபினா வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிருமா அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா எலக்ட்ரோ டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினா டவரை கிளியர் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். வாவ், அந்த இடத்துல கரெக்டான ஏரியால வந்து ஒரு ரேஞ்ச் ஸ்மெல் போட்டதுனால அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அழகாகவே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ டிராகன் யூஸ் பண்ணி இந்த பேஸை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். எலக்ட்ரோ டிராகன் சும்மா டமால் துணையில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுச்சு. இந்த அட்டாக் ஓவராலாகவே வந்து ஒரு நல்ல அட்டாக் அப்படின்னு தான் சொல்லணும். எலக்ட்ரோ டிராகன் ஃபாஸ்ட்டாகவே யூஸ் பண்ண அட்டாக்காக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர் அட்டாக் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அட்டாக் டவுன் ஹால் 12 பேஸ் அட்டாக். டவுன் ஹால் 12 பேஸ் அட்டாக்கை பலூன்ஸ், பேபி டிராகன்ஸ், மினியான்ஸ், கிளான் மிஷின்ஸ், அதுக்கப்புறம் ட்ரூப்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாவ், எடுத்தோன்னா ஒரு லாவாவை யூஸ் பண்ணி கிளான் மிஷின் இறக்கியிருக்காங்க. எனிமிஸோட கிளான்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸ் வருது. வாவ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எபிலிட்டி ஆனவொன்னே வாவ் சூப்பர் விசார் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியாவில் இருக்க ட்ரூப்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கு. இன்விசிபிள் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. வாவ் வாவ், சூப்பர் சூப்பர் காய்ஸ், இந்த மாதிரி அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணதில்லை, சூப்பர் ட்ரூப்ஸ் அன்லாக் பண்ணதே இல்லை. ஸோ இந்த அட்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் விசார் நடுவில் இருக்க ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வாவ், மீதி இருக்க ட்ரூப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலூன்ஸ் லாவா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு காலி ஆயிரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ட்ரூப்ஸ் அப்படின்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எக்ஸ்போ இன்ஃபினா டவர்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓரளவு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் விசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு நல்லா கிளியர் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். வாவ், ஓகே, ஓவரால் டேமேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் எடுத்திருக்காங்க. ஸோ பலூன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்த லாவா ஆல்சோ எல்லாமே காலியாச்சு. குயின் ஒரு சைடு இறக்கிட்டு மீன்ஸ் ஒரு சைடு இறக்கிட்டு எல்லா சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருக்காரு. இந்த ஒரு சைடு தான் எதையுமே இறக்கி விடல. ஆனால் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் அட்டாக் பண்ணி சூப்பராகவே அட்டாக் பண்ணிருக்காரு. இந்த அஞ்சு பலூன் இருக்கு, இந்த அஞ்சு பலூனை யூஸ் பண்ணி இந்த இன்ஃபினா டவரை கிளியர் பண்ணிட்டாரு அப்படின்னா போதும். இந்த பேஸ் ரொம்பவே ஈஸியாகவே அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே அழகாக அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். வாவ், பலூன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு பலூன் ரெண்டு பலூன் அப்படின்ட்டு அழகாக அட்டாக் பண்ணியிருக்காரு. ஓகே, மீதி இருக்க பலூன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்ட் ஸ்மெல்லை போட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல போட்டிருக்காரு. இன்னும் பலூன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வாவ், ஹேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கனால டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பலூன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார போயிடுச்சு. வாவ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினா டவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிச்சு. இதுக்கு மேலே இந்த பேஸ் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லவே தேவையில்லை. நம்மளோட பேஸில் மினியன்ஸ், ஹார்ச்சர்ஸ், கிராண்ட் வாரன்ஸ் எல்லாம் இருக்கப்போ வந்து இந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாசிபிள் தான். ஒரே ஒரு ஹார்ச்சர் டவர் தான் இருக்குது, நம்மளோட குயின் ஃபுல் பவரில் இருக்கனால. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸை கண்டிப்பாக அட்டாக் பண்ணிடும் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக தெரியுது. வாவ், கிராண்ட் வார்டன் ஆல்சோ 29th லெவல். ஸோ இந்த அட்டாக்கையும் 100% வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. டவுன் ஹால் 12 பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹாலில் மட்டும்தான் இருக்குது. சுற்றி இருக்க எந்த ட்ரூப்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுன் ஹால் 12க்கான அறிகுறியே தெரில. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ட்ரூப்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஓகே, லெவல் 2 எலக்ட்ரோ டிராகன்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காரு. கிளான்ல மிஷின் இருக்கு, ஆனால் ஏர் ட்ரூப்ஸ் எடுத்துட்டு வரப்ப எதுக்கு இந்த மிஷினை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரே ஒரு பார்பேரியன் வச்சிருக்காரு, அது உள்ள போவோம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு தெரியல. ஸோ ஏர் மிஷின் நீங்கள் யூஸ் ஏர் ட்ரூப்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏர்ல இருக்க மிஷின் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துட்டு வாங்க, அந்த இது உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, 50% வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வெறும் நம்ம லைட்டிங் ஸ்மெல்ஸை யூஸ் பண்ணி டேமேஜ் எடுத்துட்டு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரோ டிராகன்ஸ் இறக்கி அது கூடவே மிஷின் அதுக்கப்புறம்
நம்மளோட பார்பேரியன் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிருக்காரு. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஜாலியாக நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்பேரியன் நல்லா ஜாலியாக உள்ளார போய்கிட்டே இருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ அந்த வால் பிரேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா வால்ஸை உடச்சி கொடுக்குது. வா டவுனாலே இன்னும் கொஞ்சம் விட்டா காலி ஆக்கிற மாட்டே இருக்கு, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். வா சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரவுண்ட் ட்ரூப்ஸில் அட்டாக் பண்ணி தான் பார்த்துருக்கேன், ஆனால் ஏர் ட்ரூப்ஸ் எடுத்துகிட்டு வரப்போ இந்த மாதிரி அட்டாக் பண்ணி நான் பார்த்ததில்லை, இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஓகே கிளானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளானில் பலூன்ஸு டிராகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது கிளான் ட்ரூப்ஸாக. ஓகே எலக்ட்ரோ டிராகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது, உள்ள பேஸில் இருக்க ட்ரூப்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அட்டாக் பண்ணிடும் அப்படின்னு தான் சொல்லுவோம். வாவ் எலக்ட்ரோ டிராகன் பவரே வந்து பார்த்தீங்கன்னா பவர் தான் நச்சுன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடி அது பக்கம் அந்த பக்கம் இந்தாண்ட அந்தாண்ட பிளாஸ்ட் ஆயிடுச்சு. இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே அழகாக அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பேஸும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் அட்டாக்காக நம்ம பார்க்க போகிற பேஸோட அட்டாக் டவுன் ஹால் 10 பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். லைட்டிங் ஸ்மெல்ஸை யூஸ் பண்ணி ஏர் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வாவ் இந்த இன்ஃப்னோ டவர் ஜஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிச்சு அப்படின்னு நான் சொல்லணும். வாவ் இன்னொரு இன்ஃப்னோ டவர், இந்த இன்ஃப்னோ டவர் உடைக்கிறதுக்கு தாங்க அவங்க லைட்டிங் ஸ்மெல்ல யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு ஏர் டிஃபென்ஸ் இருக்கு. ஓகே பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி எப்படி அட்டாக் பண்ண போகிறாரு இந்த ஏர் அட்டாக்ல டிராகன்ஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். லெவல் 5 டிராகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகே டிராகன்ஸ் எல்லாமே ஒரே சைடு கார்னராக வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி அந்த இடத்துலேயே நம்மளோட பலூன்ஸ் கிளாம் மிஷின்ஸ் எல்லாமே இறக்கிருக்காரு. வா ஏர் டிஃபென்ஸ் கையில் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிராகனாக சிங்கிளாலாம் அடி வாங்கிட்டு இருந்தது, அது வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க. அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த சைடு எக்ஸ்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டிராகன் ஒரே பாக்ஸ்க்குள்ளே எல்லாத்தையும் வச்சிருக்க மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. அப்புறம் கிளான்லேருந்து ஒரு எலக்ட்ரோ டிராகன் வந்தது, அதுவும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கிளானில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ட்ரூப்ஸாக ஏதாவது டொனேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லாவா ட்ரை பண்ணி பாருங்கள். லாவா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸில் இருக்கும், அது வெடிச்சது அப்படின்னா தான் வந்து நம்மளோட குட்டி குட்டி ட்ரூப்ஸஸ் எல்லாம் அட்டாக் பண்ணும். அந்த ட்ரூப்ஸஸ் அட்டாக் பண்ணால் கொஞ்சம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், ஒரு 50 to 30 seconds வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாவா பிளாஸ்ட் பண்ணி அட்டாக் பண்ணி அந்த லாவாவை கிளியர் பண்ணுறதுக்கு எனிமிஸோட ட்ரூப்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ எனிமிஸோட ட்ரூப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்தனால அந்த பேஸஸை கொஞ்சம் ஃபுல்லாக அட்டாக் பண்ண போகாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. அதனால் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளான் வார் லீக்ல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லாவாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணுறாங்க எலக்ட்ரோ டிராகன்ஸை விட. ஆனால் நம்மளோட பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டொனேட் எல்லாம் பண்ணுறதில்ல. ஸோ நம்மளோட கிளான் வந்து பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணுறாங்க, அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ ஒரு கால் மணி நேரம் கேப் தான் இருக்குது, அந்த கால் மணி நேரம் கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணிடுறாங்க. அவர் ரொம்பவே அருமையாக கிளான் வார் லீக் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே வாட்ச் பண்ணி நம்மளோட பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸை சார் டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிளான் வார் லீக் முடிய போகுது அப்படின்னாலே ட்ரூப்ஸை ட்ரெயின் பண்ணி தான் வச்சிருக்காங்க உடனே டொனேட் பண்ணுறதுக்கு இருக்க மாதிரி. இந்த அட்டாக்ல நம்மளோட டிராகன்ஸும் எலக்ட்ரோ டிராகன்ஸும் நல்லா அழகாக அட்டாக் பண்ணிட்டு நம்மளோட பார்பேரியன் பாருங்கள பாக்ஸுக்குள்ளே சும்மா ஜம்பமாக வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நடந்து போயிட்டு இருக்கு. வாவ் சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. ஓகே பார்பேரியனோட பாக்ஸை வச்சு முடிச்சிட்டாங்க எல்லையில். ஓகே மீதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ரெண்டு டிராகன் ஒரு எலக்ட்ரோ டிராகன் அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோஸ் தான் இருக்கு. இது பார்க்கவே கொஞ்சம் ட்ரூப்ஸ் உள்ள அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது, எப்படி அட்டாக் பண்ணுது அப்படின்னு தெரியல. ஓ பார்பேரியன் வேற இதில் முடிஞ்சிருச்சு. எலக்ட்ரோ டிராகன் தான் ஒரு வாரம் நல்லா அட்டாக்கை போட்டு விடுமோ அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். வா 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 ஓ மை காட், ஒரே ஒரு எலக்ட்ரோ டிராகன் தான் இருக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட குயின் இருக்கு. ஓ ரெண்டு டிராகன் இருக்கு, ஒன்று பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிட்டு இருந்திருக்கு, அது தெரில, ஒரு டிராகன் ஒரு எலக்ட்ரோ டிராகன். ஓகே பரவாயில்ல, இந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே இந்த அட்டாக்கும் 100% கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அட்டாக் டவுன் ஹால் 14 பேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் பேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 14 பண்ணி இந்த மாதிரி அப்டேட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் மேக்ஸ் பண்ணிடுவாங்க, ஸ்டோரேஜஸ் மேக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பேஸில் அந்த டைமில் எல்லா பில்டர்ஸும் அவைலபிளாக தான் இருக்கும், எல்லா லூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவல் லூட்டாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் அப்டேட் நம்ம போட ஆரம்பித்தோம் அப்படின்னா கடகட கடன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம், எல்லா அப்டேட்ஸுமே இருக்கும். ஏன்னா ஒரு சில ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் அப்டேட்டாக இருக்கும், ஒரு சில ட்ரூப்ஸ் 16 நாள் அப்டேட்டாக இருக்கும். எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நம்மளால் கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருக்க முடியும். இந்த மாதிரி பேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஸ்டார்டிங்கே டவுனால் மேக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பேசி அப்டேட் பண்ணலாம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி பேசஸ் இருக்குது நிறையா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ இருக்க ஒரு ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேஸில் இருக்க எல்லாத்தையுமே அன்லாக் பண்ணி இந்த வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக்கே பண்ணுறது இல்லை, அது ஏன் அப்படின்னே தெரில. ஸோ பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சர் ஒரு ரிசார்ட் டவர் மட்டும் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும்.
அந்த ஸ்டோரேஜ் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸில் லூட் வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்சம் 8 லட்சம் அப்படின்ட்டு இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். எந்த ஒரு ட்ரூப்ஸுமே டிஃபென்ஸே இல்லாமல் அவ்வளோ லூட் இருக்குன்னா பார்த்தோன்னே ஒரே ஜாலி தான். ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறையா டைம் வந்து அட்டாக் பண்ணி அந்த லூட்ஸ் எல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி அட்டாக்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் வீடியோவாக போட்டதே இல்லை. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மேலே கிடச்சிது அப்படின்னா அந்த மாதிரி அட்டாக்ஸையும் நம்மளோட பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா போடலாம் நம்மளோட சேனலில். இந்த அட்டாக் 25 செகண்ட்ஸில் இருக்குது. 3-2 எலக்ட்ரோ ட்ராகன்ஸ், ஓ 3 ட்ராகன் பறந்து வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 எலக்ட்ரோ ட்ராகன் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரே ஒரு பில்ட் ரால் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் டைம் எடுக்குது. அதனால தான் இந்த அட்டாக் கொஞ்சம் லேட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, லைட்டாக நம்ம ஃபாஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 100% கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அட்டாக் டவுன் ஹால் 12 பேஸ் அட்டாக் தான். இந்த அட்டாக் எலக்ட்ரோ ட்ராகன்ஸ் பலூன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. நம்மளோட கிளான் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்பயும் போல எலக்ட்ரோ டிராகன்ஸை எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஏர் டிஃபென்ஸை பிரேக் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நோக்கமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் டிஃபென்ஸை பிரேக் பண்ணியிருந்தார் அப்படின்னா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினோ டவர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டாக இருக்கும். ஸோ இது வந்து பிளாஸ்ட் பண்ணுறாரா இல்லையா அப்படின்றத இப்போ பார்க்கணும். ஏன்னா இது லாஸ்ட்டாக போட்ட லைட்டிங் ஸ்மெல்லே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆயிடுச்சு. எதுக்காக இப்படி மிஸ் பட்டார் அப்படின்றது இந்த இடத்துல லைட்டிங் ஸ்பில் போட்டிருந்தார் அப்படின்னா இது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே கொஞ்சம் முடிஞ்சிருக்கும். ஸோ பரவாயில்ல, 3 ஏர் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்காரு. 1 மினிட் 24 செகண்ட்ஸ் தான் இன்னும் ட்ரூப்ஸாக இருக்கல. வாவ், 1 மினிட் 24 செகண்ட்ஸும் ரொம்ப கம்மியான டைம்லேயே அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ட்ராகன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலுமே ஸோ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு பெரிய ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவு அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரோ ட்ராகன்ஸ் பலூன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிட்டு கிளான் மிஷினை இறக்கிட்டு வாவ் நம்மளோட பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றது போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லாவே சுற்றுனுச்சு. ஓகே, நம்மளோட எலக்ட்ரோ ட்ராகன்ஸ் எல்லாம் பொறுமையாக அட்டாக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டுருக்கப்ப கிளான்ல இருக்க எலக்ட்ரோ ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஓகே, எல்லா எலக்ட்ரோ ட்ராகனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளான்ல இருக்க எனிமிஸை பார்த்தவொன்னே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவ எடுத்தவொடனே கிளான்ல இருக்க ட்ரூப்ஸையும் முடிச்சிருச்சு. டவுனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஏரியாவில் முடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளான் மிஷின் தான் இருக்குது. இந்த கிளான் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறேன். கிளானில் என்ன ட்ரூப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது பார்க்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஓகே, பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி எலக்ட்ரோட்ராகன் அடித்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா தம்சம் ஆயிடுச்சு. வாவ், கிளான் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் தான் இருக்குது. இந்த பலூன் வெளியே வர நேரத்துக்குள்ளார பேஸில் இருக்க எல்லா டிஃபென்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் பண்ணிட்டாங்க. ஒரு ஹார்ச்சர் தான் இருந்தது, அதுவும் போகிறதுக்குள்ளே கிளியர் பண்ணிட்டாங்க. ஓகே, குயின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ லெவல் 44ல் வந்து பார்த்தீங்கன்னா குயின் இருக்குது. எலக்ட்ரோ ட்ராகன்ஸ் பலூன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக அழகாகவும் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அட்டாக் 100% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அட்டாக் வந்து டவுன் ஆல் 11 பேஸ் அட்டாக். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ட்ராகன்ஸை யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. வார் அட்டாக் அப்படின்னாலே போதும், ஏன்னா எலக்ட்ரோ ட்ராகன் அட்டாக் அப்படின்னு தான் சொல்லணும். பேர் வேணால் மாற்றி வச்சிடலாமா நம்ம தெரியல. அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற அட்டாக் எல்லாமே எலக்ட்ரோ ட்ராகன் அட்டாக்காக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லும். ஓகே, டவுனால் லெவல் பேஸில் இருக்க ஏர் டிஃபென்ஸ் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டாங்க. மீதி இருக்க 3 லைட்டிங் ஸ்மெல்லை யூஸ் பண்ணி எந்த ஏர் டிஃபென்ஸை கிளியர் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ஏர் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருக்காரு. ஓகே, மீதி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸஸ் பார்பேரியன் இந்த சைடு பலூன் அதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரோ ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காரு. பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டவுன் ஹால் லெவல் பேஸுக்கு இவ்வளோ பொறுமையாக இறக்குவாரா அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ அவர் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸே ஹை லெவலாக இருந்திருக்கலாம். ஓகே, எலக்ட்ரோ ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அட்டாக் பண்ணிருக்கு. ரெண்டு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கு மேலே என்ன வேலை, சென்ட்ராக எல்லா ட்ரூப்ஸும் இறக்கிருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் இறக்கலை, எங்கே இறக்க போகிறாரு அப்படின்னு தெரில. வாவ், பலூன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இறக்கிட்டு அந்த இடத்துல தான் வந்து எலக்ட்ரோ ட்ராகன்ஸும் இறக்கியிருக்காரு. ஓகே, கிளான் மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. கிராண்ட் வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஏரில் பறந்துக்கிட்டு நானும் வருகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார என்ட்ரி கொடுத்து பொறுமையாக வந்துகிட்டு இருக்கு. நம்மளோட ஹாச்சர் குயின் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு டேமேஜ் ஆகி எபிலிட்டி ஆகி அது அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கதம் கதம் பண்ணுற மாதிரி ஒரு நிலமையில தான் இருக்கு. இருந்தாலும் கிளான் மிஷின் கடைசி கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட உயிரை கொஞ்சம் புழைக்க வச்சிருச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஓகே, டவுனால் 11 பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ட்ராகன்ஸ் எல்லாம் சேர்ந்து முடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, இன்னும் ஒரே ஒரு ஃப்ரீ ஸ்மெல் தான் வச்சிருக்காரு. இந்த ஃப்ரீ ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, யூஸ் பண்ணிட்டாருப்பில் பார்க்குறப்பவே தெரியுது நம்மளுக்கே அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ எலக்ட்ரோ ட்ராகன்ஸ் பலூன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி இந்த அட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்டாக் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவரோட லெவல் எந்த டவுனால் இருந்தார் அப்படின்னு தெரியல, ஆனால் நல்ல அட்டாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ட்ராகன்ஸ் பலூன்ஸ் கிராண்ட் வார்டன்ஸ் குயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நல்லாவே அட்டாக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் டேமேஜ் 75 எடுத்திருக்காரு. இன்னும் 36 செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆக போகுது.
எலக்ட்ரோ டிராகன்ஸ் எல்லாமே அந்த சைடு இருக்கு, ஒரே ஒரு எலக்ட்ரோ டிராகன் மட்டும் தான் இந்த சைடு இருக்கு. இந்த எலக்ட்ரோ டிராகனல்ஸ் எல்லாம் வர வரைக்கும் இந்த எலக்ட்ரோ டிராகன் பார்க்கணுமா, இல்லை இந்த ஒரே ஒரு எலக்ட்ரோ டிராகன் இந்த ஏரியாவை மொத்தமாக கிளியர் பண்ணுமா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். ஒரே ஒரு பில்டரால் அடிக்கிறதுக்கு எதுக்குடா இத்தனை எலக்ட்ரோ டிராகன் போறீங்க அப்படின்னு பார்க்குற மாதிரியே இருக்கு. ஓகே மீதி ஓகே இந்த ஏரியாவில் இருக்க ட்ரூப்ஸஸ் தான் கடைசியாக ஓகே பார்க்கலாம். நம்மளோட ஒரே ஒரு எலக்ட்ரோ டிராகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் நின்று அட்டாக் பண்ணி ஜெயிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த எலக்ட்ரோ டிராகனும் பலூனும் தான் இந்த பேஸை ஃபுல்லாக அட்டாக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அட்டாக் டவுன் ஹால் 10 பேஸ் அட்டாக். டிராகன் பலூன்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க. குயினோட லெவல் 50ல இருக்கு. லைட்டிங் ஸ்மெல்லை யூஸ் பண்ணி வாவ், டைமிங்கே இல்லை. சும்மா உள்ளே வந்தவொன்னே வந்து பார்த்தீங்கன்னா சடன் லைட்டிங் ஸ்மெல்லாம் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸை பிரேக் பண்ணிட்டாப்ல. உடனே இந்த சைடு ஒரு கார்னரில் ஒரு டிராகன் ரெண்டு சைடு இறக்கிட்டு எப்பயும் போல் சென்ட்ராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எலக்ட்ரோ டிராகன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராகன்ஸ் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. டிராகனாக இருந்தாலும் சரி எலக்ட்ரோ டிராகனாக இருந்தாலும் சரி. ஓகே பலூன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் இருக்கிறாரு. நான் எப்படி இறக்கணும் அப்படின்னா பலூன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் டிராகன் இருக்குவேன். ஸோ பரவாயில்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பலூன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி ஒரு ஆசிஸ் மேலே போட்டு பிளான்ல இருக்க ஒரே ஒரு எலக்ட்ரோ டிராகன் நம்மளோட பேஸ்ல இருக்க ட்ரூப்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணிட்டேன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே நம்மளோட பலூன்ஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிராகன்ஸும் போய் டவுனால நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஓ ரெண்டு ஆறுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்த மாதிரி வச்சிருக்காரு. ஏதாவது ஒன்று இப்படி திருப்பி விட்டுருந்தாரு அப்படின்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் லேட் ஆயிருக்கும் நம்மளோட ட்ரூப்ஸஸ் எல்லாம் உள்ள வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த பேஸ்ல வந்து. இது பார்த்த உடனே தெரியுது இது வேற மாதிரி வச்சிருக்கணும் அப்படின்னுட்டு. ஓகே இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. டவுனால் வந்து எலக்ட்ரோ டிராகன் கிளியர் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வாவ், இன்னும் நாலு எலக்ட்ரோ டிராகன் இந்த சைடு கார்னர்லையும் குயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. அந்த சைடு கார்னரில் ஒரு டிராகன் இந்த வழியில் எலக்ட்ரோ டிராகன் வரப்பவே ஏரில் இருக்க பாம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனாலும் அந்த எலக்ட்ரோ டிராகன் நான் அட்டாக் பண்ணாமல் போக மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. சூப்பராகவே அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. 90% 95% ஓவரால் டேமேஜ் எடுத்துருக்கு. கிராண்ட் வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்ல அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. யூஸ் பண்ணாமலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அட்டாக்கை வந்து அட்டாக் பண்ணி இந்த பேஸை ஃபுல்லாகவே அட்டாக்காக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த அட்டாக் வந்து சூப்பராக இருந்ததா இல்லையா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இந்த அட்டாக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அட்டாக் டவுன் ஹால் 10 பேஸில் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரோ டிராகன் 22 பலூன்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க. பார்பெரியன், கிராண்ட் வார்டன், லைட்டிங் ஸ்மெல், ரேஞ்சு, ஃப்ரீஸு, ஹேஸ்ட்டு எல்லா ஸ்மெல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு. லைட்டிங் ஸ்மெல்லை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏர் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே மீது இந்தாண்ட ரெண்டு ஏர் டிஃபென்ஸ் இருக்குது. அது எந்த சைடு இப்போ ட்ரூப்ஸ் இறக்க போகிறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே இந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிருக்காரு. எலக்ட்ரோ டிராகன் இந்த கார்னரில் இறக்கிருக்காரு அப்படின்னா மீதி இருக்க ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான். ஓகே ஒவ்வொரு எலக்ட்ரோ டிராகன் கார்னராக இறக்கிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பலூனை இறக்கிடுவாரா இல்லை கொஞ்சம் உள்ளே போனதுக்கப்புறம் இறக்குறாரு அப்படின்னு சொல்லி. ஓகே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிளான் ட்ரூப்ஸை இறக்குனதுக்காக உடனே பலூன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிட்டாரு. பலூன் வந்து பார்த்தீங்கன்னா செதறி உள்ளே போகுமா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டுக்கா உள்ளே போகுமா அப்படின்னா எல்லா பலூன் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ராக ஒட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார தனித்தனியாக போயிட்டு இருக்கு. பலூன் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் வார்டன் அல்ல கீழே வந்து பார்த்தீங்கன்னா குயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பலூன் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் எடுத்துகிட்டு இருக்கு. இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோ டிராகன் தான் இருக்குது. எலக்ட்ரோ டிராகன் அட்டாக் பண்ணி முடிச்சிருமா அப்படின்ட்டு தான் பார்க்கணும். வா 1, 2, 3, 4, 5 எலக்ட்ரோ டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார தான் இருக்குது. கைவசம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஃபினிட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரோ டிராகன் அட்டாக் பண்ணிச்சா இல்லையா தெரியல. கீழே இருந்த பார்பேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபினிட்டவரை அட்டாக் பண்ணி கிளியர் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 74% இது வரைக்கும் டேமேஜ் ஆயிருக்கு. கிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளான் வார்லிக் அட்டாக்ல 4 இல்லை 5 எலக்ட்ரோ டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. கிராண்ட் வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக அட்டாக் பண்ணிருக்கேன். எனக்கு கிராண்ட் வார்டன் அட்டாக்கில் தான் ஒரு சிறு தவறு இருக்குது. அது என்னென்னா கிராண்ட் வார்டன் எந்த ட்ரூப்ஸ் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கோ மேலே, அதாவது நம்ம ட்ரூப்ஸ் எந்த ட்ரூப்ஸ் அட்டாக் பண்ணுதோ அந்த ட்ரூப்ஸ் மட்டும் தான் கிராண்ட் வார்டன் அட்டாக் பண்ணுது. அது ஒரு ட்ரூப்ஸ் அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்னாலுமே அந்த ட்ரூப்ஸை விட்டுட்டு போயிருது. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரில. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்டிருக்கேன். ஸோ இந்த அட்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அட்டாக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வாவ், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அட்டாக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸில் டவுனால் 9 பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க. எடுத்தோடனே ஒரே ஒரு ஹாக் ரைடர்ஸை வெளியே கொண்டு வந்தாங்க. ஹாக் ரைடர்ஸை கொண்டு வந்தோன்னே கிளான்ல இருக்க டிராகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எலக்ட்ரோ டிராகன் வெளியே வந்துருச்சு. இந்த எலக்ட்ரோ டிராகன் இதுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாகவே போய் நம்மளோட குயினை தான் அட்டாக் பண்ண பார்க்கும். வெறும் 7 ஹாக் ரைடர்ஸ் குளோப்லின் வந்து பார்த்தீங்கன்னா 72 குளோப்லின், பார்பேரியன், அதுக்கப்புறம் கிராண்ட் வார்டனெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஸ்மெல் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு. 5 ஜம்பிங் ஸ்மெல்லு, ஒரு ஃப்ரீ ஸ்மெல்லு, எதுக்கு அப்படின்னு தெரியல. வா பார்பேரியன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஸ்மெல்லை போட்டாப்ல.
பின்னாடியே நம்மளோட குளோபலின் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கியிருப்பாரு. குளோபலின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி ஃபுல்லாக அட்டாக் பண்ண போறான்னு தெரியல. ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸில் 50% அப்படின்னாலுமே மீதி 50% வந்து பார்த்தீங்கன்னா எனிமிஸ் தான், டிஃபென்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா குளோபலின் சும்மா சரமரியாக இறக்கியிருக்காப்புல, வா 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 அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள குளோபலின் வந்து பார்த்தீங்கன்னா பொசுகின்ற ஒரு ஸ்டார் வந்து எடுத்து கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்ரைடர்ஸ் கிளான் மிஷின்ஸு, ஓ கிளான் மிஷின்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. அந்த இடத்துல கிளான் மிஷின் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்பிங் ஸ்பின்னியும் வந்து போட்டு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காரு. வா இந்த மாதிரி அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததே இல்லை, இதுக்கு மேலே நினச்சா இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். குளோபலினை யூஸ் பண்ணி கிளான் வார் லீக்கு போய் அட்டாக் பண்ணுறது, வா அமேசிங். ஸோ ஓகே, மீதி இருக்க குளோபலின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடை 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 கடைன்னு இறக்கிட்டு இருக்காரு. ஓகே, சூப்பராகவே வந்து அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு நான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஒரு லோ பேஸ் அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஒரு ஹை லெவல் பேஸில் தான் இருந்திருக்கணும். நம்மளோட சூப்பர் குளோபலின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா மேக்ஸிமம் லெவல் 7 இருக்குது, அதனால் ரொம்பவே சிம்பிளாகவும் அட்டாக் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக ஹை லெவல் பேஸ்லேருந்து தான் லோ லெவல் பேஸ் அட்டாக் பண்ணியிருப்பார், அதனால தான் இந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள். ஸோ லோ லெவல் பேஸாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிள் இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளான் வார் லீக் 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேயர்ஸ் எல்லாருமே அட்டாக் பண்ண அந்த அட்டாக்கிங் வீடியோ. இந்த அட்டாக்கும் 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட கிளான் வார் லீக்கோட ஃபஸ்ட்டு கிளான் வார் லீக் ரிசல்ட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 51 ஸ்டார்ஸை கலெக்ட் பண்ணி 3 வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு கிளான் வார் லீக்கை வின் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் எ கிரேட் டே.